வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஊரக சுகாதாரத்தில் தமிழகத்திற்கு தேசிய அளவில் மூன்றாம் இடம் கிடைத்துள்ளது. மேலும் இதற்காக ஜனாதிபதி விருதும் கிடைத்துள்ளது. சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனை போல சைதாப்பேட்டையில் சுமார் 230 கோடி செலவில் புதிய பொன்னோக்கு மருத்துவமனை கட்டப்பட்டு வருவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். ரயில்வே துறையின் ரயில்வே காவல் படை தவிர்த்து பிற அரசிதழ் பதிவு பெறாத நிலைக்கான துறை ஊழியர்களுக்கு 78 நாட்களுக்கான ஊதியத்திற்கு சமமான தொகையை போனஸாக அளிக்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒப்புதல் வழங்கியுள்ளார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னை தீவித்திடலில் அக்டோபர் 14 தேதிக்குள் பட்டாசு விற்பனை தொடங்கும் என்று விற்பனையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. சென்னை மாநகராட்சியில் நடப்பு நிதியாண்டின் முதல் அரையாண்டில் சுமார் 697 கோடி ரூபாய் சொத்து வரி வசூல் செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர் விடுமுறையை முன்னிட்டு சென்னையிலிருந்து சொந்த ஊருக்கு கடந்த 2 தினங்களில் மட்டும் 3 லட்சத்திற்கும் அதிகமான பயணிகள் பயணம் மேற்கொண்டுள்ளதாக போக்குவரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை காலத்தில் 33% மேல் பயிர்களில் பாதிப்பு ஏற்பட்டால் தகவல் தெரிவிக்கலாம் என விவசாயிகளுக்கு வேளாண்மை துறையினர் அழைப்பு விடுத்துள்ளனர். மேலும் இதற்கான தொலைபேசி எண்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் 5 கிலோ சமையல் எரிவாயு சிலிண்டர் வழங்கும் திட்டம் வருகின்ற அக்டோபர் 6 தேதி அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மகாத்மா காந்தி அவர்களின் 154 பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படும் நிலையில் டெல்லியில் உள்ள ராஜ்காட்டில் அமைந்துள்ள காந்தி நினைவிடத்தில் இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். 50 வட்டியில்லா கடனாக தமிழகத்திற்கு 3500 கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவித்துள்ளது என்று அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இன்று அனைத்து ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம் நடைபெறும் என்று தலைமைச் செயலாளர் இறையன்பு அவர்கள் அறிவித்துள்ளார். மருத்துவ மேற்படிப்பு முடித்து 2 அரசு மருத்துவமனையில் பணியாற்ற வாய்ப்பு அளிக்கப்படாதவர்களுக்கு அவர்களின் உண்மை சான்றிதழ்களை திரும்ப வழங்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பொன்னியின் செல்வன் படத்தில் முதல் நாளில் மட்டும் 80 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்து உள்ளதாக படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 136 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 37,576 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 61.50 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.